வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய புவியியல் ஆய்வுத்துறையில நமக்கான வேலைவாய்ப்புகள் அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி ஒரு முழுமையான தொடர் வீடியோ பார்க்க போறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உபயோகமா இருக்கும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்த எலிஜிபிலிட்டி என்ன, அடுத்த அப்ளை ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, எப்படி சென்ட் பண்றது, என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு இருக்கு, போன்ற முழுமையான தொகுதி வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல ஒரு வீடியோ நோட்டீஸ் எப்படி வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசு வேலையை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒன்றா பார்ப்போம். அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கட்டணம் கிடையாது, அனைத்து பேசும் எந்த கட்டணம் கிடையாது. அதனால் எலிஜிபிள் இருந்தால் மறக்காம ட்ரை பண்ணுங்க. எந்த கட்டணம் இல்லாதனால தரமாக ட்ரை பண்ணி பாருங்க. அது நேமாத போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னப்போ டிரைவர் போஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, ஆர்டினரி கிரே டிரைவர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான டோட்டல் நம்பர் வேகன்சியை பொறுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 37 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல வேகன்சி தான் உங்களுக்கு. இதுக்கான கேட்டகரிஸ் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூஆர் அண்டர் சொல்ல 12 வேகன்சி, ஓபிசிக்கு ஒரு 9 வேகன்சியும், எஸ்சிக்கு ஒரு 5 வேகன்சியும், எஸ்டிக்கு ஒரு 2 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரி வருவீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி தான் வருவீங்க. அடுத்துக்கான மினிமம் எஜுகேஷன் காலேஜ் பொறுத்து பார்த்து மினிமம் 10th பாஸ் பண்ணி போதுமானது, அதிகபட்சம் என்ன படிச்சதும் தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது முக்கியமான பார்த்து டெக்னிக்கல் காலேஜ், அது டிரைவர் போஸ்ட்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் மற்றும் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக அடிஷனலாக பார்த்தீங்கன்னா 3 வருடம் வந்து குறைந்தபட்சம் 3 வருடம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனையோ இல்லை வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக், ஜீப் மற்றும் டிராக்டர் டெக்னிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க, இருந்துச்சுன்னா தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா பேசிக் வெஹிக்கிள் மெயின்டென்ஸ் அண்ட் ரிப்பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ரிப்பேர் பார்க்குறதோ பேசிக் சின்ன சின்ன வேலை தெரியும் அப்படின்னா தரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26/6/2019 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 கம்ப்ளீட் ஆகும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நீ வந்து ஜென்ரல் கேட்டகரி சார்ந்தனால தான் எதைபட்சமாக 25 விண்ணப்பிக்கலாம். இதே ஓபிசி கேட்டகரி சார்ந்தனால 28 வரையும், எஸ்சி மற்றும் எஸ்டி கேட்டகரி சார்ந்தனால 30 விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அஸ் பர் கவர்மெண்ட் நம்ஸ் படி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஏஜ்ல எதுவும் அப்புறமா ஃபியூச்சர் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணேன், தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்துக்கான சேலரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 19,900 முதல் 63,200 கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல சேலரி உங்களுக்கு, எலிஜிபிளாக இருக்கும், வாய்ப்பு மிஸ் பண்ணிடாங்க. அடுத்து செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் காம்படிட்டி எக்ஸாம் இருக்கு, அது முடிச்ச வரையும் பார்த்தீங்கன்னா ட்ரை டெஸ்ட் வைப்பாங்க. ட்ரை டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து ப்ராக்டிகல் ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிட்டி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எதுவுமே செப்பரேட்டாக கொடுக்கல. சிலபஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் டிரைவிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் குவாலிஃபை ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அது ட்ரேட் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் ரீட் பண்ணுறீங்களா, இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃபெக்ட்ஸ் ஏற்படும், அது டிஃபெக்ட்ஸ் என்னென்ன ரிப்பேர் ஏற்படும், இந்த மாதிரி ரிப்பேர் ஏற்பட்டால் எந்த மாதிரி நம்ம வந்து ரிப்பேர் எப்படி சரி பண்ணுறது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். மைனர் ரிப்பேர்லாம் இருக்கும், அதை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஞ்சர் அண்ட் டயர் வந்து மாற்ற மாதிரி இருக்கும், ஸ்டெப்னி மாற்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே தெரிஞ்சோம்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் குவாலிஃபை ஆவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் பீரியட்னு சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ வந்து டெம்பரரி தான் நீ ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெர்மனெண்ட் ஆகும் உங்களுக்கு. அதான் நீ வந்து நான் டெம்பரரி ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே டெம்பரரி வைக்க மாட்டாமல் சரி மேக்ஸிமம் 2 வருஷம் டெம்பரரி ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெர்மனெண்ட் ஆகிடுவாங்க. அது ஜாப் லொகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் லொகேஷன் முழுக்க முழுக்க சதர்ன் ரீஜன் மட்டும் தான் இருக்குது, நார்த் சைடெலாம் கிடையாது உங்களுக்கு. சதர்ன் ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஹெட் குவார்ட்டரில் ஒரு வேகன்சியும், கர்நாடகா, கோவா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, புதுச்சேரி, தெலங்கானா மற்றும் கேரளாவில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 37 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கல் லெவலில் ஃபெமிலியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் ஸ்டேட்லேயே வந்து அப்புறம் தமிழை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தா தமிழ்லாம் லோக்கல் லாங்குவேஜ், உங்கள் தமிழ் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கும் தெரியும்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் போகிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லோக்கல் லாங்குவேஜ் தெரியுமோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் சப்போஸ் அவங்க வேகன்சி இல்லை, இடம் பற்றாக்குறை அப்படின்ற பட்சத்தில் வேறு ஸ்டேட்டில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓன் ஸ்டேட்டாக தான் இருக்கும். அடுத்து போஸ்டல் அட்ரஸ் பொறுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு. இது எப்படி ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் அட்ரஸ் சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. அந்த A4 சைஸ் கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் ஃபார் ஆர்டினரி கிரேட் டிரைவர்னு கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து கீழே 2 அட்ரஸ் போட்டு இந்த அடிஷனல் டைரக்டர் ஜெனரல், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, சதர்ன் ரீஜன், GSI காம்ப்ளெக்ஸ், ஹைதராபாத், 5000068 இந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ண போகிறீங்க. கீழே ஃபெமுன் போட்டு உங்களுடைய முகவரி வந்து தவறாமல் எழுதிக்கோங்க. எல்லாமே இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் அல்லது வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அனுப்ப போகிறீங்க. எக்காந்தோனும் கொரியரோ பண்ண வேணாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. அது விண்ணப்பிக்கணும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 26/6/2010 நல்லாவே டைம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் எலிஜிபிள் மறக்க அப்ளை பண்ணிக்கணும், இப்படி எப்படி ஷேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக மற்றவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வைக்க விட்டு அனைத்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் தான் போதுமானது. எக்காந்தோனும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தேவையில்லை. வைக்க விட்டு அனைத்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸையும் மறக்காமல் கையெழுத்து போட்டுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்ஷீட் மட்டும் டிசியை மறக்காம வச்சுக்கோங்க. அது இரண்டாவது கம்யூனிட் சர்டிஃபிகேட். மூன்றாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் ஸ்கீம் வரவங்கன்னா கண்டிப்பாக வந்து இடபிள்யூ சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி உங்களுக்கு. அடுத்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் இந்த மாதிரி ப்ரூஃப் ஏதாவது இரண்டு கட்டாயமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்து ஆறாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேப்பாங்க. மினிமம் 3 வருஷம் வந்து குறைந்தபட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவருடைய சர்டிஃபிகேட் மறக்காம வச்சுக்கோங்க. இதோட வேறு அடிஷனல் கோர்ஸ் எதுவும் பண்ணிருந்தாலும் மறக்காம அவருடைய சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சிதாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க எந்த விதமான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல, ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு சாம்பிள் ஃபார்ம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம தமிழ் பிரிவின் சார்பாக தான் டைப் பண்ணி கொடுத்துருவோம். தரமாக இந்த ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம் கேட்டுருக்கேன், எல்லாமே இங்கிலீஷில் ஃபில் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் வந்து கேப்டன் வந்து நேம் எழுதிக்கோங்க. அடுத்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ இங்கே ஒட்டிக்கோங்க. அடுத்து ஃபாதர் நேம் எழுதிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் எழுதி பெர்மனன்ட் அட்ரஸ் எழுதிக்கோங்க, பர்சனல் அட்ரஸ் எழுதிக்கோங்க, அது மொபைல் நம்பரை தெளிவாக எழுதிக்கோங்க. அடுத்து ஒரு டேட்டா பர்த்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்லையும் கேட்குறாங்க, ஃபிகர்லையும் கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 25 அப்படின்றது 25 எழுதக்கூடாது, TWNTY5 அந்த மாதிரி எழுதணும். ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம நியூமரிக்கல் நம்பர் வேல்யூன்னு எழுதிக்கோங்க, 25/03/2019 எழுதிக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி அல்பாபெட்டிக் ஆர்டரும் எழுதிக்கோங்க நீங்கள். அது நேஷனாலிட்டி பார்த்தா மேக்ஸிமம் இந்தியனாக இருக்கும், இந்தியன் கொடுத்துக்கோங்க. அது குவாலிஃபிகேஷன் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சுங்க மறக்காம எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து கேட்பாங்க. லைசன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் நம்பர் கேட்பாங்க. லைசன்ஸ் எப்போ வாங்கினீங்க, அவர் எக்ஸ்பீரி டேட் எல்லாமே கேட்பாங்க. கிளியராக கொடுத்துட்டு அவரோட ஒரு காப்பியும் மறக்காம அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த கேட்டகரியில் வருவீங்கன்னா அந்த கேட்டகரி எழுதிக்கோங்க. அடுத்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சா மறக்காம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளியராக எழுதிங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, அதோட டியூரேஷன் எவ்வளோ எவ்வளோ நாள் வேலை பார்த்தீங்க போன்ற எல்லாமே எஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து மதர் டங் என்னென்னு கேட்பாங்க, தமிழால் வேறு எது மொழியான்னு கேட்பாங்க, கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் நாலேஜ் வந்து ஹிந்தியில் எதுவும் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. இப்போ வேறு என்னென்ன மொழிகளாக உங்களுக்கு தெரியும், எதுவும் படிக்கும் பேசும், எந்தெந்த மொழிகளாக தெரியுமோ அதை வரிசையாக எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன டிக்ளரேஷன் கொடுத்துருப்பா, ரீட் பண்ணி முடிச்சு வைக்கிற டேட் கொடுத்துருப்பான், பிளேஸ் கொடுப்பேன், என்னைக்கு நீ அனுப்ப போகிறீங்கன்னா டேட் எழுதிக்கோங்க, எங்கே இருந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னா அந்த பிளேஸ் எடுத்துக்கோங்க, ஊர் எழுதிக்கோங்க. அடுத்து மறக்காம சிக்னேச்சர் போடுங்க, சிவில் ஆம்பன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான டேரக்ட் லிங்க் எல்லாமே கேட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வழக்கம்போது சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோக்கு மேலே கையெழுத்து போட்டுங்க மறந்துடாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாப் பற்றி அனைத்து வீடியோ கால் பண்ணி சப்போஸ் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கனால நீங்கள் அப்ளை பண்ணுறது முன்னாடி ஒரு தடவைக்கு இருந்த வந்து அஃபியல் நோட்டீஸ் நீட் பண்ணி அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணி தவறாமல் செக் பண்ணி பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ போய் வந்து நான் வீடியோ போய் மச்சமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பிரஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நடிச்சோம் எப்படி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உறவே நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி கருத்து சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.